கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, நிறைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான வேளையில் கர்த்தர் கொடுத்ததான வேத வசனத்துக்கு நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 121 7 அதிக வசனத்தில், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி நம்மை காக்கிறதான தேவன். நாம் எந்த விதத்துலையும் கஷ்டப்படுறது தேவனுக்கு விருப்பமே கிடையாது. எந்த தீங்கு வந்தாலும் அவர் நம்ம ஓடி வந்து காப்பாற்றுற தேவன் இயேசு கிறிஸ்து. அவரை நாம் பற்றிக்கொள்வோமானால் எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கப்படுவோம். பவுல் என்கிறதான ஒரு அப்போஸ்தலர் அவரை கைதியாக சிறைப்பிடித்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவர் மேலே கொண்டு போகிறார்கள் விசாரிக்க. அப்பொழுது என்ன குற்றம்னு பார்த்தீங்கனாக்கா, இயேசு கிறிஸ்து ஜீவித்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது தான் அவர் மேலே வைத்ததான குற்றச்சாட்டு. அவரை கொண்டு போய் பெஸ்து என்கிற ராஜாவிடத்தில் கொடுக்குறாங்க, ஃபெலிக்ஸ் என்கிற ராஜாவின் இடத்துல கொடுக்குறாங்க. எல்லாரும் பார்த்துட்டு இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி மார்க்கத்தை குறித்ததான காரியம் விட்டுறாங்க. ஆனால் அவனை விடாதபடிக்கு கைதியாக வைத்து கடைசியாக பவுல் கேட்குறார், என்னை அகரிப்பா ராஜா இடத்துல கொண்டு போங்கன்னு. அங்கேயும் கொண்டு போகிறாங்க கப்பலில். ஒரு 115 இடத்துல இவரை ஒப்பு வைக்கிறார்கள். போய்கொண்டிருக்கும் போது காற்று, கடுங்காற்று வந்து கப்பல் மேலே மோதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாதபடிக்கு காற்று வந்த பக்கத்தில் கப்பல் போய் மிலிதா என்ற தீவில் நிறுத்தப்படுகிறது. அங்கே இருக்கிறதான ஜனங்கள் இவர்களை அன்போடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். பொழுது பயங்கர குளிராக இருந்ததுனால விறகெல்லாம் போட்டு அவங்க நெருப்பு மூட்டி அனல் கொண்டு இருக்கிறதான வேளையில் பவுல் அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் விறகு எடுத்து அந்த நெருப்பில் போடும்போது ஒரு விரியன் பாம்பு அவருடைய கையை கவிக்கொள்ளுகிறது. அப்போ அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இவன் என்ன கொலபாதகனாக இருப்பான் போல இருக்குது, விஷப்பாம்பு இவன் என்ன பண்ணிடுச்சு கடிச்சிருச்சுன்றாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கையை உதறி போட்டுட்டு அவர் பாட்டுக்கு குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நுரைத்தள்ளி செத்துப்போவான்னு நினச்சாங்க. ஆனால் கர்த்தரவனோடு கூட இருந்தபடியினால் கர்த்தரவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்தார். இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குற நீங்கள் வெளியில் சொல்ல முடியாத நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது வெளியில் சொல்ல முடியாதன்னு ஆஃபீஸில் பெரிய பிரச்சனை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, யார்கிட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்லலாம், வீடு கட்டப்பட்டு பாதியிலே நிற்கிது, பணம் இல்லை, கடன் வாங்கிட்டேன், இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறேன்னு வெளியில் சொல்ல முடியல, நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இப்பொழுது தேவன் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உன்னை தேவன் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் இந்த கரத்தில் கொடுக்குறையா, வெளியில் சொல்ல முடியாத வியாதி அப்பா என் தேவன் கர்த்தாவே தீங்குக்கு விலக்கு மீட்டு பாதுகாப்பீராக. ஆஃபீஸில் இருக்கிற பிரச்சனை வெளியில் சொல்ல முடியல விளக்கி காப்பீராக கர்த்தாவே. இந்த தீங்கை யாருக்கிட்டையும் எனக்கு சொல்லவே முடியல, இந்த பிரச்சனையை, பண கஷ்டம் அதிகமாக இருக்குது, என்ற வியாதி எனக்கு கொடுமையாக இருக்குதுன்னு யாரெல்லாம் இந்த வேளையில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்குறாங்களோ என் தேவன் ஆயக்கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கும் விளக்கி காத்து ரட்சிப்பீராக. இயேசுவின் ரத்தஞ்சமே சுநாமத்தில் பிதாவே, ஆமேன்.